அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய உணவு செரிமான கோளாறு, அதாவது எனக்கு வந்து நான் சாப்பிட்றேன், சாப்பிட்றது எனக்கு சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஷன் சொல்லிட்டு திருப்பி திருப்பி நான் சாப்பிட்டது அப்படியே எரிச்சலாக திருப்பி திருப்பி ரிட்டர்ன் வருது, எனக்கு வாயில் வருது, வாயில் வராமல் நெஞ்சிலே நிற்கிது, நெஞ்சில் நிற்காமல் தொண்டையிலே நிற்கிது, எனக்கு வந்து பயங்கர காரமான ஒரு இதுவாக காட்டுது, இல்லைன்னா புளிப்பாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, எனக்கு வயிறு குத்துற மாதிரி வலிக்குது, எனக்கு ரிட்டனும் வரமாட்டேங்குது, எனக்கு வாமிட்டும் வரமாட்டேங்குது, எனக்கு டயரியா மாதிரி லூஸ் மோஷனும் போக மாட்டேங்குது, ஆனால் எனக்கு உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆசனத்தை நீங்கள் பண்ணுங்கள். வஜ்ராசனம் அப்படின்னு பேர். அசிடிட்டியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனங்க, ஒரு பைசா செலவு கிடையாது. நீங்கள் டேப்லெட்டு அது அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் எந்த மருத்துவத்துக்கும் போக வேண்டியதில்லை. உங்களால் இப்படி உட்கார முடியுமான்னு பாருங்கள். உங்களால் இப்படி உட்கார முடியாதுன்னா பெட்டிலேயோ இல்லை காலுக்கு கீழே ரெண்டு தலகாணி வச்சோ நல்லா கம்ஃபர்டபுளாக மூட்டை மடக்க முடியலங்கிறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். மூட்டை மடக்கிறது கூட உங்களுக்கு முடியல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சாதாரணமாக சேரில் உட்காந்துட்டு காலுக்கு கீழே ஒரு சின்ன இதை வச்சு லைட்டாக நீயை பெண்ட் பண்ணுற மாதிரி காலை. இப்போ நீங்கள் சேரில் உட்காந்திங்கன்னா என்ன ஆகும், சேரில் உட்காந்து காலை தொங்க போடும்போது காலை இப்படி நல்லா மூட்டை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் சும்மா மைல்டாக இப்படி நீங்கள் வச்சாலே போதும். இடுப்புக்கு கீழே இந்த மாதிரி போய் இந்த மூட்டை வந்து நல்லா பெண்டாகி திருப்பி இடுப்புக்கு நேராக வந்து அதுக்கு மேலே நம்ம உட்காரும்போது உங்கள் உடம்புல கிராவிட்டி ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு தன்மை, பூமி கீழ் நோக்கி இழுக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அதுபடி உங்களுடைய இந்த பொசிஷனில் உட்காந்துன்னா ஆசன வாய் கொஞ்சம் விரிஞ்சிடும். இந்த இடுப்பு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆசன வாய், பெண்களுக்கு இருக்கக்கூடிய யூட்ரஸ் ரிலேட்டடு ஓவரிஸ் ரிலேட்டடு ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பின்னாடி இடுப்பு எலும்பு வந்து எந்த அளவுக்கு அதிக அழுத்தத்தோட கீழே உட்கார்ற தன்மைக்கு போகுதோ குதிகாலில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நேச்சுரலாகவே என்ன ஆகும்னா வயிறில் நடக்க வேண்டிய ப்ராசஸ் அப்டாமினல் ஆர்கான்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும், வயிறு சம்மந்தப்பட்ட எந்தெந்த உறுப்புகள்லாம் ஜீரணத்தை செய்கிறதுக்கூடிய வேலையை செய்தோ அது எல்லாமே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தன்மைக்கு வரும். பொதுவாக நாங்கள் வந்து இந்த அசிடிட்டிங்கிற பிரச்சனையை யோகா கலையில் எப்படி சரி பண்ணுறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறோன்னா, முதல்ல இந்த பொசிஷனில் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் இத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, இல்லை பசி எடுக்குது அப்படின்னு நல்லா தெளிவாக உணர்ந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளாக இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய கட்டை விரல் மட்டும் உடம்புக்கு வெளியே தெரியணும், மற்ற விரல்லாம் இந்த அக்கிலு கீழே உள்ளே போயிடணும். இதுக்கு பேர் பாத திராசனா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உங்களுடைய வலது கை ஆப்போசிட்டான இடது அக்களுக்கு கீழே போகணும், ஆம்பிட்டுன்னு சொல்லக்கூடிய இடது பக்கம் போகணும். இடது கை வலது ஆம்பிட்னு சொல்லக்கூடிய வலது அக்களுக்கு கீழே உள்ளே போகணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இடது கை லெஃப்ட் ஹேண்டை தான் உள்ளே வைக்கணும், கட்டை விரல் மேல் நோக்கி வெளியே இருக்கணும். உங்களுடைய வலது கை எப்போவுமே வெளியே தான் இருக்கணும், கையை உள்ளே கொண்டு போய் சொருகி கம்ஃபர்டபுளாக அப்படி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு மூச்சை நீங்கள் இழுக்கவே கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூச்சை நீங்கள் இழுக்கவோ விடவோ கூடாது. மூச்சு உள்ளே போகிறத சிம்பிளாக மூக்கில் கவனிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ யார் ஒருத்தருக்கு உடம்பில் வலது பக்கமும் இடது பக்கமும் சம நிலைக்கு வராமல் இருக்கோ, நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய உச்சந்தலையில் ஆரம்பித்து கால் பாதங்கள் வரைக்கும் எத்தனையோ உறுப்புகள் ரெண்டு ரெண்டு பக்கமாக இருக்குது, ரெண்டு ரெண்டு உறுப்புகளாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டு கண் இருக்குது, மூக்கினுடைய ரெண்டு ஓட்டை இருக்குது, காது ரெண்டு இருக்குது, கைகள் ரெண்டு இருக்குது, கால்கள் ரெண்டு இருக்குது, கிட்னி ரெண்டு இருக்குது, இருதயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு நுரையீரல் இருக்குது இல்லையா, அதே மாதிரி மூளையில் முக்கியமாக ரெண்டு பக்கங்கள் இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம். இதில் எந்தெந்த உறுப்புகள்லாம் வந்து ஒரு பக்கம் மட்டும் வேலை செஞ்சு ஒரு பக்கம் சமநிலைக்கு வராமல் ஒரு பக்கத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய முடியாமல் தவிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு செரிமான கோளாறே ஆரம்பிக்கும்.
அப்போது நீங்கள் சாப்பிட போகிறேங்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத திராசனா அப்படிங்கிறதுல வஜ்ராசனா போட்டு கைகளில் வலது கை வெளியே வர மாதிரி வச்சு கட்டை விரல் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா கண்ணை மூடி கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய இடது பக்க லெஃப்ட் சைடு நோஸில் முதல்ல ப்ரீதிங் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு நோஸ் வந்து என்ன ஆகும், நல்லா ப்ரீத்திங்கை நீங்கள் தான் இழுக்கவே இல்லை விடவே இல்லையே, நடக்கிற மூச்சை கவனிக்கிறீங்க அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் மூச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்குப்பா. இப்போ எத்தனையோ பேருக்கு மூக்கடைப்புலாம் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மூக்கடைப்புகளை இடது பக்கம் மூக்கை அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கோ அப்போல்லாம் தயவு செய்து இந்த ஆசனத்தை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு சரியாயிடும். நீங்கள் சாப்பிட்ற பொருளும் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்றீங்கன்னா மூணு வேளை சாப்பாடுமே ஈஸியாக ஜீரணமாயிடும். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் மோஷன் போகலை, இப்போ யாராருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ, மலமே போகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து உடம்புல ரெண்டு பக்கமும் சமநிலைக்கு வராது. அப்போ நீங்கள் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. இந்த கட்டை விரல் மட்டும் உடம்புக்கு வெளியே மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு சும்மா உட்காந்து முதல்ல லெஃப்ட் சைடில் ப்ரீதிங் தெரியும். ஒரு நிமிஷம், ரொம்பலாம் நேரம் கிடையாது, ரெண்டு நிமிஷம் வச்சுருக்க போகிறீங்க. இடது பக்கம் லெஃப்ட் சைடில் ப்ரீதிங் வந்த உடனே லெஃப்ட்டு ஹேண்டை முதல்ல எடுக்கணும். லெஃப்ட்டு ஹேண்டை எடுத்து உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி தொடையில் வச்சிட வேண்டியது. அதுக்கடுத்து திருப்பி கண்ணை திறக்காமலேயே அப்படியே நல்லா தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தீங்க மூக்கில் அப்படின்னா வலது பக்கத்தில் மூச்சு நடக்கிறது நல்லா தெரியும். ஏற்கனவே இடது பக்கம் சீராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு லெஃப்ட் சைடில், இப்போ வலது பக்கம் ரைட் சைட்லேயும் சுலபமாக நடக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் பொறுமையாக கையை வலது கையை எடுத்துகிட்டு சிம்பிளாக இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா போதும். இப்படி மூச்சை வந்து மூக்கில் சமநிலைக்கு கொண்டு வந்த பிறகு எனக்கு ரெண்டு மூக்குலேயுமே நல்லா இயல்பாக மூச்சு உள்ளே போகுது வெளியே வருதுங்கிற அந்த உணர்வு வந்த பிறகு தான் நீங்கள் சாப்பிட உட்காரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறு, அசிடிட்டி இதெல்லாம் வரவே வராது. இப்போ சாப்பிட்றது தன்மையாக செரிமானத்துக்கு தயாராக உடம்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது சாப்பிட உட்கார்ந்தாச்சு. சாப்பிட உட்கார்ந்த பிறகு தயவு செய்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். அதே போல் சாப்பிட்டு முடித்து ரெண்டு கிளாஸ் தண்ணியை அரை மணி நேரத்துக்கு பிறகு குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு கிளாஸ் குடிக்கிறீங்க, அதே போல் சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரத்துக்கு பிறகு ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் குடித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் அந்த அரை மணி நேரம் வெயிட் பண்ணும்போது 20 to 25 minutes 25 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கபகபன் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த ஆசன பயிற்சி முறைகள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பசிச்சு சாப்பிட்ற தன்மை வந்துருச்சுனாலே அசிடிட்டி சரியாக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்ற பொருள் திருப்பி ஏப்பமாவோ நெஞ்சு எரிச்சலாவோ திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. சரி, இதில் எவ்வளோ நேரம்ப்பா உட்காந்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கால் தொங்க போட்டு உட்காரக்கூடிய டைனிங் டேபிள்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்டா கூட சாதாரணமாக கால்கள் ரெண்டையும் மேலே வச்சு கால் ரெண்டையும் வச்சு சாப்பிடணுமே தவிர, கீழே நம்ம சாதாரணமாக உட்காரோம்ல அந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் மாதிரியே டைனிங் சேர்லேயும் சாதாரணமாக கால் அப்படி மடித்து வச்சு சாப்பிட்லாம். இல்லை கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கீங்கன்னா வெறும் தரையில் சாப்பிடக்கூடாது. வெறும் தரையில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அசிடிட்டி வரும். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அசிடிட்டிங்கிறதுக்கு மூல காரணமே சூடு தான். ஸோ நேச்சரில் நீங்கள் கீழே உட்காந்து வெறும் தரையில் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா செரிமானம் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலத்துலலாம் பாய் போட்டு தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, பெட்ஷீட் போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு போர்வையோ எதுவுமே இல்லைன்னா ஒரு துண்டாவது ஒரு துணியை விரிச்சாவது உட்காந்து சாப்பிட்டு பழகுங்க. அசிடிட்டி இல்லாமல் நல்ல நிம்மதியாக சூப்பராக டைஜஸ்ட் ஆகிறத பார்க்கலாம். இந்த ஆசனத்தில் 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் சாப்பிட்டு முடித்த உடனே இருந்து பழகுனீங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்கு அசிடிட்டியே வராது. மிக அற்புதமான ஆசனம், செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை எப்போவுமே நல்லா இனிமையாக ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.